காவல் நிலையங்களை ஒட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இது போன்ற வாகனங்கள் ஒவ்வொன்றின் பின்னாலும் ஒரு வழக்கின் கதை உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஜமீன் எண்டத்தூரை சேர்ந்த தனியார் தொழிற்சாலை ஊழியரான சிவபாலன் கடந்த 2019 ஓட்டிச் சென்ற ஹீரோ மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். வழக்கு பதிவு செய்த சித்தாமூர் போலீசார் அந்த டூ வீலரை கைப்பற்றி காவல் நிலையம் கொண்டு சென்றனர். வாங்கி 4 மாதங்களே ஆகியிருந்ததால் வாரந்தோறும் காவல் நிலையத்திற்கு செல்வதும் தனது வாகனத்தை ஒப்படைக்குமாறு கேட்பதும் தனது வாராந்திர பழக்கமாகவே இருந்ததாக சிவபாலன் தெரிவித்தார். காவல் நிலையம் சென்ற போதெல்லாம் உளவுத்துறை போலீஸ்காரரான பக்தவச்சலம் தன்னை தீக்கடைக்கு அழைத்து சென்று தீ வாங்கி கொடுத்து சமாதானம் செய்து அனுப்பி வைப்பது வாடிக்கை என்கிறார் சிவபாலன். இந்நிலையில் கடந்த 13 சித்தாமூர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் விஷச்சாராயம் அருந்தி 8 உயிரிழந்தனர். இந்த வழக்கினை CBCID போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சிவபாலனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பக்தவச்சலம், உனது வாகனம் ஸ்டேஷனின் பின்னால் நிற்கிறது, உடனே சென்று எடுத்துக்கொள் என்று கூறியிருக்கிறார். வண்டி இப்போ பத்ரா சால் என்று CID போலீஸ் வச்சிருக்காரு. அதை நான் நேரடியாக பார்த்துட்டோம். பார்த்துட்டு வண்டி கேட்டிருப்போ வண்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க போன். பக்தவச்சலம் சொன்ன இடத்திற்கு சென்று பார்த்தபோது இவ்வளவு நாட்களாக பக்தவச்சலம் ஓட்டி வந்த வாகனம் நம்பர் பிளேட் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாக கூறுகிறார் சிவபாலன். வாகனத்தின் விலை உயர்ந்த பாகங்களுக்கு பதிலாக பழைய பாகங்கள் மாற்றப்பட்ட நிலையில் இருந்ததால் வாகனத்தின் என்ஜின் எண்ணை கொண்டு தனது வாகனத்தை உறுதிப்படுத்தி கொண்டார் சிவபாலன். நம்பர் பிளேட் வந்து நான் பழைய வண்டியில் வேற ஒரு ஹீரோ கம்பெனியில் மாட்டி வச்சிருக்காங்க. என்னோட வண்டியில் வந்து நம்பர் பிளேட் இல்லை. இப்போ நான் சேஸ் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சோம். இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத்திடம் கேட்டபோது இந்த பிரச்சனை குறித்து இதுவரையில் தனக்கு எந்த புகாரும் வரவில்லை எனவும் உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் சத்யசீலன்.